ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நடிகர் மாரிமுத்து சார் வந்து மரணம் ஆயிட்டாங்க. இந்த செய்தி நம்ம தமிழ் மக்களையே வந்து ஒரு குலுக்கு குலுக்கிருக்குன்னு தான் சொல்லலாம். ஏன்னா நேற்று வரைக்கும் நம்ம கண்டிப்பாக எதிர்நீச்சல் சீரியல் வந்து எல்லோரும் பார்த்துருப்பீங்க. அந்த சீரியல் வந்து ஹிட் ஆனதுக்கு மோஸ்ட்லி வந்து யார் காரணம் அப்படின்னா நம்ம நடிகரும் இயக்குநருமான மாரிமுத்து சார் தான். அந்த சீரியலில் அவர் பேசின டைலாக்ஸ் எல்லாமே வந்து இப்போ வரைக்கும் ட்ரெண்டிங்கில் தான் இருக்குது. ஸோ எல்லாம் ஒரு குழந்தை கூட கேட்டால் மறக்க முடியாத அளவுக்கு அந்த டைலாக் வந்து ரொம்பவே ட்ரெண்டிங்கில் இருக்குது. ஏ இந்தாமா அப்படின்னு சொல்லுவார். ஸோ எல்லோரும் விரும்பக்கூடிய சீரியலாக வந்து அது இருந்துச்சு. எல்லார் வீட்லேயும் கண்டிப்பாக எதிர்நீச்சல் வந்து ரொம்ப அதாவது ஹை பீக்கில் வந்து போயிட்டு இருந்த நாடகம்னு சொல்லலாம். சொல்லப்போனால் அவரை வச்சு தான் அந்த நாடகம் போயிட்டு இருந்துச்சு. அந்த அவங்க வந்து திடீர்னு வந்து மாரடைபால் வந்து இறந்து போனது வந்து தமிழ் சினிமாவுக்கும் தமிழ் மக்களுக்கும் ரொம்பவே அதிர்ச்சிக்குள்ளாக இருக்குது. ஆக்சுவலாக வந்து மாரிமுத்து சார் வந்து ஒரு இயக்குனர், துணை இயக்குனராக வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு. 1990 தான் ஃபஸ்ட்டு வந்து அவர் வந்து தமிழ் சினிமாவுக்கு அறிமுகமானார். என் ராசாமின் மனசிலே, அப்புறம் அந்த அரண்மனை கிளி போன்ற படத்துக்கு வந்து துணை இயக்குனராக இருந்திருக்காரு. இப்போ தற்போது ஜெயிலர் மூவியில் வந்து அவர் வந்து ஒரு சீன் நிறையா ஜெயிலர் மூவியில் ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு சீனில் வந்திருப்பார். ரொம்பவே பெர்ஃபார்ம் வந்து செம்மையாக ஆக்ட் பண்ணியிருப்பார். அவரோட பேச்சு வந்து எப்போவுமே செம்மையாக இருக்கும். யாரையுமே வந்து பார்த்து வந்து பேச மாட்டார், யதார்த்தமாக பேசுவார். அவரோட பேச்சு எப்போவுமே ரியாலிட்டியாக இருக்கும். வீட்டில் எப்படி ஒருத்தவங்க பேசுவாங்களோ அதே மாதிரி தான் பேசியிருப்பார். அதே சமயம் வந்து ஜெயிலர் மூவியில் வந்து அவர் வந்து வில்லன் கேரக்டருக்கு வந்து துணை கேரக்டர் தான் நடிச்சிருப்பார். அதாவது வில்லனோட ஃப்ரெண்டாக வந்து நடிச்சிருப்பார். அதையுமே வந்து அவர் பக்காவாக வந்து அந்த நடிப்பை வந்து அவர் ப்ரொஜெக்ட் பண்ணியிருப்பார். ஸோ அப்பேற்பட்ட ஒரு பெரும் நடிகர் வந்து இன்னைக்கு வந்து மாரடைபால காலமானது மக்களுக்கு வந்து ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. எப்பவும் போல் மாரிமுத்து சார் காலையில் ஃப்ரெஷ் ஆகிட்டு டப்பிங் பேசுகிறதுக்காக ஆஃபீஸ் போயிருக்காரு. அங்கே டப்பிங் பேசிகிட்டு இருக்கும் போதே அவருக்கு வந்து உயிர் வந்து உடலில் விட்டு வந்து பிரிஞ்சிருச்சு. அதாவது ஹார்ட் அட்டாக் ஏற்பட்டு இது வந்து இதெல்லாம் ஒரு செகண்டில் வந்து நடந்திருக்கு. ஸோ அங்கே இருந்த மக்களே வந்து ரொம்ப அதிர்ச்சி ஆகிட்டாங்களாம். ஸோ இந்த நியூஸ் கேட்குறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஸோ ஆக்டர் மாரிமுத்து சார் வந்து பாசிட்டிவே அப்படிங்கிற நியூஸ் வந்து கேட்குறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவர் மறைஞ்சாலும் கண்டிப்பாக அவரோட நடிப்பும் அவரோட பேச்சும் நம்மளை விட்டு எப்போவுமே மறக்காது. எதிர்நீச்சல் சீரியலில் வந்து அவர் தான் எப்போவுமே இம்பார்ட்டண்ட்டான கேரக்டர். கண்டிப்பாக அந்த சீரியல் ஹிட் ஆனதுக்கு காரணம் அவர் தான் ரீசன் சொல்லலாம். ஸோ அவர் இப்போ இல்லை, எப்படி எதிர்நீச்சலை கொண்டு போக போகிறாங்கன்னு தெரியலை. இந்த செய்தி கேட்கறதுக்கு அனைவருக்கும் கண்டிப்பாக சங்கடமாக இருக்கும். கண்டிப்பாக வந்து அவருக்காக நம்ம எல்லாருமே ப்ரேயர் பண்ணிக்கலாம்.